வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார்ட் ரிடல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூணு ரிடல்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரிடல், போலீஸ்காரர் ஒருத்தர் ஒரு பார்க்கில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காரு. அந்த பார்க்கில் நிறைய பேர் ஜாக்கிங் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நபர் அவனை பிடிங்க, என்னுடைய பர்ஸ் திருடிட்டு போறான் அப்படின்னு சத்தம் போடுறாரு. உடனே இந்த போலீஸ்காரரும் அங்க போய் என்னாச்சுன்னு பாக்குறாரு. போலீஸ்காரரை பார்த்ததும் அந்த நபர் சொல்றாரு, ஒருத்தன் என்னுடைய பர்ஸ் திருடிட்டு போயிட்டான், அவன் தொப்பி போட்டிருந்தான், கூடவே கோட்டும் கண்ணாடியும் போட்டிருந்தான், இந்த பக்கமா தான் ஓடுறான், எப்படியாவது என்னுடைய பர்ஸை வாங்கி கொடுங்க அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு கேட்கறாரு. உடனே இந்த போலீஸ்காரரும், கவலைப்படாதீங்க, நான் உங்க பர்ஸை திருப்பி கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த திருடனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. திருடனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல கீழே கோட் இருக்கிறத கவனிக்கிறாரு. கூடவே கண்ணாடி தொப்பி எல்லாமே இருக்கு. அப்போ கண்டிப்பா திருடன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்னு போலீஸ்காரர் கெஸ் பண்றாரு. பக்கத்துல ஒரு கஃபே ஷாப் இருக்கு, கண்டிப்பா அந்த திருடன் இந்த கஃபே ஷாப்புக்குள்ளதான் போயிருப்பான் அப்படின்ட்டு அந்த கஃபே ஷாப்புக்குள்ள போலீஸ்காரரும் போறாரு. உள்ள போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் அந்த திருடன் அப்படின்னு போலீஸ்காரரால் கண்டுபிடிக்க முடியல. அவரு ஒரு நாலு பேரை சஸ்பெக்ட் பண்றாரு. இந்த நாலு பேத்துல தான் யார ஒரு திருடன் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியும் அவருக்கு. அந்த நாலு பேத்துல யார் திருடன் போலீஸ்காரர் எப்படி கண்டுபிடிப்பாரு? இதை நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா நம்பர் ஒன்னு போட்டு கமெண்ட்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 20 seconds. பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிக்கிறீங்கன்ட்டு. உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. போட்டிருக்காரு நெக்ஸ்ட் இவர் கண்ணாடி போட்டிருக்காரு, அதனால இவரும் திருடனா இருக்க முடியாது. மூணாவதா இவரு தொப்பி போட்டிருக்காரு, கண்டிப்பா திருடனுடைய தொப்பி வெளியில தான் இருக்கு, இவரும் திருடன் கிடையாது. அப்ப நாலாவதா இருக்கிற இவரு தான் அந்த திருடன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெடலுக்கு சரியான ஆன்சர் இதுதான். ஒருவேளை நீங்களே இதை கெஸ்ட் பண்ணியிருந்தா உண்மையிலே நீங்க ஜீனியஸ் தான். இப்போ அங்க இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ரெடியில பாக்கலாம். நெக்ஸ்ட் வரது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெடல். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பிக்னிக் போறீங்க. பிக்னிக் போன இடத்துல நீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது உங்க கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை, ஒரு நாய், 1 million பணம், மூணுமே தண்ணிக்குள்ள இருக்கு. குழந்தையும் நாயும் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த பணம் மிதந்துட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னா, இந்த மூணுல நீங்க எதை ஃபர்ஸ்ட் தண்ணியிலிருந்து எடுப்பீங்க அப்படிங்கறதுதான். உங்களுடைய ஆன்சரை நம்பர் 2 போட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதை சொல்றதுக்கு உங்களுக்கான டைம் 20 seconds. உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெடலுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குழந்தைய தான் காப்பாற்றணும். ஏன்னா குழந்தைக்கு தான் நீச்சல் தெரியாது. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிற அபாயமும் இருக்கும். நாய்க்கு இயற்கையாகவே நீச்சல் தெரியும், அதனால கண்டிப்பாக அதை ஸ்விம் பண்ணி வந்துடும். இந்த ரெடியில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டிங்கான தேர்ட் ரெடிலையும் பார்க்கலாம். தேர்ட் ரெடிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெடில், ஆனால் இது கொஞ்சம் ஹாரஸாக இருக்கும். ஹாரஸாக இருக்கிறது மட்டும் இல்லாத கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். உங்க கண்ணு முன்னாடி உங்க அப்பா உங்க அம்மா மலை உச்சியில தொங்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கதா நீங்க கற்பனை பண்ணுங்க. கூடவே $1 million தொங்கிட்டு இருக்கு. நீங்க நிச்சயமா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டீங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துல நீங்க யார ஃபர்ஸ்ட் காப்பாத்துவீங்க? இல்ல அவங்க ரெண்டு பேரையும் விட அந்த 1 million பணத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்களா அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நீங்க நம்பர் 3 போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த மூணு ரிடல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தமிழ்ல ரிடல்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிடல்ஸ்க்கான ஆன்சரை கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க கமெண்ட் பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஈகரா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.